ஹலோ, 11th 12th ஸ்டூடெண்ட், வெல்கம் பேக் டு கனமேக் எஜுகேஷன் சேனல். 11th 12th ஃபர்ஸ்ட் மிட்டமுக்கான டைம் டேபிள், இது ப்ரீவியஸே டைம் டேபிள் தான், ஆகஸ்ட் மந்த் கன்சிடர் பண்ணியிருக்கேன் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டில். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸும் பாருங்கள். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி செட் பண்ணிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ 10th முடிச்சுட்டு 11th வரவங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ 10th வரவங்களுக்கு, 10th இப்போ படித்து முடிச்சிட்டிங்களா, அவங்கள நிறைய பேருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் சொல்லியிருந்தோம், 450 400 நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. நான் பார்த்த மார்க்ஸில் உங்களுக்கு லைவில் செக் பண்ணால் தெரியும், மார்க் செக் பண்ணும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் சென்டம், ஏகப்பட்ட சென்டம்ஸ் மேக்ஸில் இருந்தது. தொடர்ச்சியானு அப்படியே பாருங்கள், 11th எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஓகேவா, நிறைய பேர் சென்டம் எடுத்து. உங்களுக்கு இந்த எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, எவ்வளோ கிளாஸஸ் போயிருக்கு அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஜெக்ட் வைஸ் இது என்னென்னா ப்ரீவியஸில் நடந்தது, டைம் டேபிள் என்னென்ன அப்படின்றத அப்படி செக் பண்ணிக்கோங்க. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகேவா. அண்ட் தென் ஆல்ரெடி நான் 10th பார்த்துட்டிங்கன்னா ஒரு வீடியோ போட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. 11th 12th என்னென்ன படிக்கணும் அப்படின்றது, 12th ஆல்ரெடி நான் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சாப்டர் போட்டுட்டேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 12th ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணிவிட்டு ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் ஃபஸ்ட் மிட்டமுக்கான இது தான். இது ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் காமிச்சிருக்கிறேன். இது 12th பீரியட் வைஸ் செக் பண்ணிக்கோ, 7th 8th பீரியட் இது மாதிரிலாம் கன்சிடர் பண்ணுவாங்க. இது சேலம் டிஸ்ட்ரிக்ட் தான், ஜஸ்ட் ஒரு அனாலிசிஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது மண்டே இந்த இது நடக்கும். ஓகேவா, டன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது என்னென்னது அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டன். ஓகே, இப்போது மேக்ஸ் வருவோமா. மேக்ஸு, ஸோ 10th மேக்ஸ் வந்து எல்லாருமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க இல்லையா. 10th மேக்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. 11th மேக்ஸ் ஃபஸ்ட்டு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்க்குறது வால்யூம் 1 & 2, ரெண்டு வால்யூம் இருக்கும். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நான் லென்த்தாலாம் சொல்ல மாட்டேன், என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ கிளியராக பாருங்கள். சாப்டர் 1 ஸ்டெப்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், 10th மாதிரி ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரிலேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்தவரை எல்லாமே ஈஸி தானே. ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நார்மலாக பார்த்துட்டு எக்ஸாம்பிள் சம் எக்ஸசைஸ் சம்ஸை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஈஸி தான். நான் மேக்ஸுக்கு பொறுத்தவரை நான் 10th சொன்ன மாதிரி தான் இம்பார்ட்டன்ஸ் சம்ஸ்லாம் சொல்ல மாட்டேன், கான்செப்ட் தான் சொல்லுவேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஃபஸ்ட் சாப்டர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நடத்திட்டேன், அதை நான் வீடியோ நான் கொடுக்குறேன். அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த வேலை தான் நீங்களும் படிக்கணும். பார்க்குறேன் எத்தனை பேர் 12th வீடியோ செக் பண்ணிவிட்டு எங்களுக்கும் 11th சேம் கான்செப்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இதெல்லாம் பாருங்கள் ஈஸி தான் உங்களுக்கு. பாருங்கள் கார்டீசியன் ப்ராடக்ட்ஸு நம்ம 10th பார்த்த மாதிரி தான். ஏ கிராஸ் பின்னா என்னது, ஏ கமா பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ, பி 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 பிலாங்ஸ் டு பி அப்படின்னு இருக்குது. இது கார்டீசியன் ப்ராடக்ட்ஸில் 3 டைப் ஆஃப் செட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் தென் இந்த கான்செப்ட் தான் நீங்கள் பார்க்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிமோகன்ஸ்னால என்னது, ஆன்சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னது, எம்டி செட்னா என்னது, யூனிவர்சல் செட்னா என்னது அப்படின்ற கான்செப்ட். இது நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் எக்ஸாம்ஸ்லாம் வரும்போது என்னென்னது அப்படின்றத டாபிக் வைஸ் உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன் என்னென்னது, காம்பிடேட்டிவ் என்னது, அசோசியேட், இதை வச்சு தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளீட்டாக அந்த எக்ஸசைஸே இருக்கும். இண்டிபெண்ட்டாக என்னது, அப்சர்ப்ஷன் என்னது, இது கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ரூஃப் சம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதுதான் இருக்கும். ஸோ ஃபுல்லாக நீங்கள் எக்ஸசைஸ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அடிஷனலாக நீங்கள் ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணி எழுதி பார்க்கணும். அந்த brainly.com அப்படின்னு ஒரு இது இருக்குது, கிரியேட்டிவ் சம்ஸில் அதில் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்குறேன் எத்தனை பேர் ஓகே சார், நான் ஸ்டார்டிங்லேருந்தே கிரியேட்டிவ் சம்ஸில் அதில் நான் அப்டேட் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுலேயும் கிரியேட்டிவ் சம்ஸில் இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேப்பா, முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பேக்கில் எப்பயும் போல சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். அப்போ தான் இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா, தேங்க்யூ.